தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசரும் வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருமான அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற வேட்பாளர்களே, நண்பர்களே, கணிசமான எண்ணிக்கையிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். எங்களுடைய பிரசாரத்தை உத்தியோகபூர்வமாக வரலாற்று புகழ் கொண்ட வட்டுக்கோட்டை தொகுதி மண்ணிலே நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பித்திருப்பதையிட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். வட்டுக்கோட்டை என்று சொன்னாலே மனதிற்கு வருவது இரண்டு விடயங்கள். ஒன்று, ஈழத்தமிழர் பிரச்சினை பேசப்படுகிற அனைத்து அரங்குகளிலும் தவறாமல் உச்சரிக்கப்படுகின்ற வட்டுக்கோட்டை தீர்மானம். தமிழ் ஈழம்தான் முடிந்த முடிவு என்ற நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருந்த காலகட்டத்திலே இங்கே இந்த மண்ணிலே நான் நின்று கொண்டிருக்கிற இதே சூழலிலே தமிழ் அரசியல் கட்சிகள் கூடி நிறைவேற்றிய வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976 வைகாசி மாதம் 14-15 திகதிகளில் நடைபெற்ற புகழ்பெற்ற வட்டுக்கோட்டை மகாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். மற்றது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு தனது பேச்சால், தனது நடவடிக்கைகளினால், தனது துணிச்சலினால், தலைமைத்துவ பண்புகளினால் ஓர் இளைஞனாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இறுதியிலே மரணமடைகின்ற வரையிலே வலு சேர்த்த என் அன்பிற்குரிய அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள். வட்டுக்கோட்டை தொகுதி இந்த வகையிலே தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலே மிக முக்கியமான இடத்தை, மறுத்துரைக்கப்பட முடியாத ஒரு இடத்தை வகித்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இருக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் இங்கே இந்த மண்ணிலே பிரசாரத்தை ஆரம்பித்திருப்பது கூட ஒரு விதத்திலே எதிர்பாராமல் மாத்திரமல்ல, ஏதோ எங்கள் எல்லோருடைய மனங்களிலும் இயல்பாக ஏற்பட்ட கருத்துருவாக்கத்தின் அடிப்படையிலும் கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நாங்கள் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஒரு வழக்கமான தேர்தல் அல்ல, மிக வித்தியாசமான தேர்தல். வழக்கமான ஆர்ப்பாட்டமான பிரசார கூட்டங்களுக்கு, பிரசார நடவடிக்கைகளுக்கு இடம் அளிக்கப்பட முடியாத சூழ்நிலையின் நடுவிலே நிகழப்போகிற தேர்தல். இருந்தாலும் கூட எமது மக்களை பொறுத்த மட்டிலே கடந்த காலங்களை விட இந்த தேர்தலே அவர்கள் அளிக்கப் போகின்ற தீர்ப்பு மிக மிக முக்கியமானது. தென்னிலங்கையிலே ஒரு புதிய ஜனாதிபதி பதவிக்கு வந்திருக்கிறார். அவரை பார்த்து நாட்டிலே பலர் மிரள ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய தமிழ் மண்ணிலும் பல வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் அவரை பார்த்து மிரள தொடங்கியிருக்கிறார்கள். அவரை ஜனாதிபதி வேட்பாளராக அவருடைய கட்சி முன்மொழிந்த பொழுது, இத்தகைய சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது நாங்கள் சொன்னோம், அவர் ஒன்றும் 10 தலை ராவணன் அல்ல, எங்களைப் போல உங்களைப் போல ஒரு மனிதர், அவரை பார்த்து மிரள வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, எங்களுடைய சில தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னணி பிரமுகர்கள் பலர் அவருடன் சமரசம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள்.
அவரை தோற்கடிக்க முயன்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு விசுவாசம் காட்டியதன் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவருக்கு எதிராக செயலாற்றினார்கள். அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேர்தல் முடிவு வந்து அவர் ஜனாதிபதியான பிறகு இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை உங்களில் பலர் புரிந்து கொண்டிருப்பீர்கள். கொரோனா பிரச்சினை தொடர்பிலே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு மகாநாட்டை கூட்டிய பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் பங்கு பெற்றியது. அதில் பிரச்சினைகளுக்குள்ள உரிமை. அப்படித்தான் அந்த சந்தர்ப்பத்திலே நானும் கருத்து கூறியிருந்தேன். ஆனால் சமீபத்திலே நண்பர் சேனாதராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார், அதை பற்றி மற்றவர்கள் போகாத பொழுது நாங்கள் போனது அவர்களுடைய மனதிலே ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எந்த அளவுக்கு தமிழ் தலைமை மற்ற ரகமாகி போய்விட்டது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு தம்பி சுமந்திரன் அவர்களுடைய சமீபத்திய கூற்று. இனப்பிரச்சினைக்கு நியாயமான ஒரு தீர்வினை திருப்திகரமான முறையிலே அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்வைத்தால் ஆதரவு அளிப்போம் என்று கூறியது மாத்திரமல்ல, 19வது திருத்தத்தை அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. 19வது திருத்தம் அகற்றப்பட்டால் அதற்கு பதிலாக என்ன செய்வது என்பது தொடர்பிலும் நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், 19வது திருத்தம் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை, அதிகார சிறகுகளை கணிசமான அளவுக்கு வெட்டி குறைத்த திருத்தம். பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைக்கின்ற அந்த அதிகாரத்தை மட்டுப்படுத்திய திருத்தம். அந்த திருத்தம் இங்கே ஜனாதிபதி ஆட்சி முறையின் கீழ் இத்தனை காலமும் கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக சர்வாதிகாரியாக ஜனாதிபதி ஒருவர் செயற்படுவதை கணிசமான அளவுக்கு குறைத்திருந்தது. அந்த திருத்தத்தை பற்றி மிகவும் மார்தட்டி பேசிய ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது அந்த திருத்தத்தை மாற்ற விரும்புகிற ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் பச்சை கொடி காட்டுகிறது என்றால் இது என்ன அரசியல் என்றுதான் கேட்க தோன்றுகிறது. இவர்கள் சமரசம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். இவர்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இல்லை. இவர்கள் சுகமான அரசியல் நடத்த விரும்புகிறார்கள். இவர்கள் தமிழினத்தின் சார்பிலே அடித்து பேச மாத்திரமல்ல, வாதிடுவது மாத்திரமல்ல, அதற்கு அப்பால் சென்று போரிடுவது பற்றி கூட, ஜனநாயக வழியில் அரசியல் வழியில் போராடுவது பற்றி கூட, தங்கள் கெட்ட கனவுகளில் கூட ஒரு கணம் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. சிங்கள பெரும்பான்மை கட்சிகளின் அதிகார போட்டிக்குள் தமிழ் அரசியல் தலைமை சிக்கக்கூடாது என்பதை கூட்டமைப்பில் இருந்த பொழுது என்னை போன்றவர்கள் திரும்ப திரும்ப சொன்னோம். இன்றைக்கு நாங்கள் இந்த மேடையிலே சொல்லுகிற கருத்து, இது போன்ற மேடைகளிலே சொல்லுகிற கருத்து ஒன்றும் புதியது அல்ல நண்பர்களே. 2019 கடந்த வருடம் பங்குனி மாதம் 3 திகதி யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவருகிற காலக்கதிர் செய்தித்தாளுக்கு நான் அளித்த ஒரு பேட்டியிலே பல விடயங்களை பேசினேன். ஓர் முழு பக்கமாக 2 பக்கங்களை உள்ளடக்கிய ஓர் நடுப்பக்க பிரசுரமாக அது வெளிவந்தது. ஓரளவுக்கு அரசியல் வட்டாரங்களில் அது சில சலசலப்புகளை ஏற்படுத்தியதையும் நான் அறிவேன். அப்பொழுது நாங்கள் என்ன சொன்னோமோ அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறோம். கம்பரிலிய திட்டம் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு முண்டு கொடுப்பதற்கு அளிக்கப்பட்டிருக்கிற லஞ்சம் என்று அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டிலே அது உருவாக்கப்பட்ட பொழுது 2000 ஐப்பசி மாதம் உருவாக்கப்பட்ட பொழுது 4 பேர் அதில் கையொப்பமிட்டோம். அன்றைய தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பிலே தமிழரசு கட்சியாக அது அப்போது இருக்கவில்லை, தமிழரசு கட்சியை உள்ளடக்கிய தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்து கொண்டிருந்தது. ஆனந்த சங்கரி அண்ணனும் அப்பொழுது அதில் இருந்தார். மதிப்புக்குரிய சம்பந்தர் அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பிலே கையொப்பமிட்டார். எனக்கு முன்னால் உரையாற்றி விட்டு போயிருக்கிற
நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் சார்பிலே கையொப்பமிட்டார். இன்றைக்கு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கிற நண்பர் குமரகுருபரன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கையொப்பமிட்டார். அப்பொழுது நான் பிரேரித்துவப்படுத்திய டெனோ ஒன்று அழைக்கப்படுகிற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பிலே நான் கையொப்பமிட்டேன். கையொப்பமிட்ட நான்கு பேர்களிலே இரண்டு பேர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் ஸ்ரீகாந்தாவும் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இல்லை. நாங்கள் ஏன் இல்லை? எதற்காக இன்றைக்கு இந்த கூட்டணியை, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை மதிப்புக்குரிய விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையின் கீழ் அமைத்திருக்கிறோம் என்றால், நாங்கள் எங்கள் போராட்டத்தை கைவிட முடியாது. தமிழ் மக்கள் கண்ணீரும் செந்நீரும் சிந்தி கட்டி வளர்த்த விடுதலை பயரை வாட அனுமதிக்க முடியாது. கண்ணீரென்றும் விற்று சித்திரம் வாங்குவதற்கு தமிழினம் தயாராக இல்லை என்பதை சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டை நாங்கள் மறந்துவிட முடியாது. நான்கரை வருட காலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முண்டு கொடுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் எங்கள் ஆலயங்கள் குறிவைக்கப்பட்டன. நாவர்குழியிலே பௌத்த விகாரை திடுமென எழுந்து நின்றது. அங்கே திருகோணமலையிலே, தீந்தமிழ் திருகோணமலையிலே வரலாற்று புகழ்பெற்ற வெண்ணூர் ஊற்றுக்கள் அமைந்திருக்கிற பிரதேசத்தில் உள்ள பிள்ளையார் ஆலயம் குறிவைக்கப்பட்டது. தென்னமரவாடியில் அதே பிரச்சனை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் எங்கள் ஆலயங்களை குறிவைத்தது மாத்திரமல்ல, வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் நிலப்பரப்பு ரீதியாக இணைத்து நிற்கிற திருகோணமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லையோரமாக சிங்கள ஊடுருவல்கள் தொல்லியல் திணைக்களத்தின் அங்கீகாரத்தோடு வன பாதுகாப்பு சட்டத்தின் அனுமதியோடு இரவும் பகலும் முன்னெடுக்கப்பட்டது. ஆட்சிக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்த. இன்றும் கூட அரசியல் கைதிகளின் பிரச்சனைக்கு முடிவில்லை. இந்த நிலைமையில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆட்சியை ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று தடவைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காப்பாற்றியது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆக குறைந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரங்களை, காவல்துறை அதிகாரங்களை, காணி அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை வலியுறுத்தவில்லை. ஏதோ தீர்வு வருகிறது, குழப்பக்கூடாது, காணி போலீஸ் அதிகாரங்களை கேட்டால் பிரச்சனையாகி விடும் என்ற தோரணையிலே நடந்து கொண்டார்கள். வருடப்பிறப்புக்கு வருகிறது, தீபாவளிக்கு வருகிறது, கிறிஸ்துமஸுக்கு வருகிறது, அடுத்த வருடம் வருகிறது என்று எத்தனை தடவைகள், எத்தனை தடவைகள் மதிப்புக்குரிய சம்பந்தன் எங்களுக்கு புலுடாவிட்டார். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஏதோ அவர்களுடைய அதிகார போட்டியினாலே குழப்பி விட்டார்கள் என்று. கொண்டுவரப்பட்ட தீர்வு திட்டத்திலே என்ன இருந்தது நண்பர்களே, சகோதர சகோதரிகளே? ஒற்றை ஆட்சி மேலும் வலுப்படுத்தப்பட்டது. பௌத்தத்துக்குரிய அரசாங்க மதம் என்கிற அந்தஸ்து உறுதிப்படுத்தப்பட்டது. இதுதான் இவர்கள் கொண்டு வர முயன்ற அரசியல் சாசனத்தின் இடைக்கால அறிக்கையிலே இருந்தது. மகாவலி திட்டத்தில் கை வைக்க முடியாது. காணி பிரச்சனை, காணி விடயங்கள் தொடர்பிலே அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது மகாவலி திட்டத்திலே கை வைக்க முடியாது என்கிற அம்சம் இருந்தது. இந்த காரணங்களினால் தான் என்னை போன்றவர்கள், தம்பி சிவாஜி லிங்கத்தை போன்றவர்கள் முன்னின்று அன்றைக்கு நாங்கள் இருந்த டெலோ இயக்கத்தின் சார்பிலே இந்த இடைக்கால அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அதை நாங்கள் பகிரங்கமாக அறிவித்தோம். நிலைமை இதுதான் சகோதர சகோதரிகளின் நிலைமை. நாலரை வருஷங்கள் காத்திருந்த காலகட்டத்திலே சிறிது காலம் மதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவருக்கு ஒரு மாளிகை வழங்கப்பட்டது, பணியாட்கள் வழங்கப்பட்டார்கள், உபசரிப்பாளர்கள் வழங்கப்பட்டார்கள். ஆனால் எதிர்கட்சி தலைவர் பதவி பறி போன பிறகும் மதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்கள் அந்த மாளிகையிலே தொடர்ந்து கணிசமான காலம் இருந்து வந்திருக்கிறார். அரசாங்கத்தின் அனுமதியோடு, எதிர்கட்சியின் அனுமதியோடு இருந்து வந்திருக்கிறார். எவ்வளவு வெட்கக்கேடு என்று சிந்தித்து பாருங்கள். எதிர்கட்சி தலைவர் மாளிகை என்பது எதிர்கட்சி தலைவருக்குரியது. எதிர்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ வந்த பிறகு அவர் சொன்னதெல்லாம் திரு சம்பந்தன் அவர்களுக்கு
வேறு ஒரு இடம் அளிக்கப்பட்டால், அரசாங்க மாடி வீடு அளிக்கப்பட்டால், அவரால் படிக்கட்டுகளில் ஏறி செல்ல முடியாது. அதற்காக அவர் அங்கே இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு எனக்கு வீடு இல்லை என்பது எவ்வளவு கேவலமான நிலைமை. இவர்கள் தானா உரிமைகளை பெற்றுத்தரப் போகிறார்கள்? இவர்கள் தானா எங்களுக்காக வாதிடப் போகிறார்கள்? எத்தனை இளைஞர்கள், எத்தனை பொதுமக்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் கருகி சாம்பலாகி போன ஒரு வீர வரலாற்றின் தொடர்ச்சியாக இவர்கள் தான விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க போகிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனச்சாட்சியை தட்டி பார்த்து கேட்க வேண்டும். எங்களுடைய ஆதரவு இவர்களுக்கும் இவர்களுக்கும் எழுதி கொடுக்கப்பட்டது அல்ல. எங்கள் மக்களுடைய ஆதரவு இவர்களுக்கும் காலகாலமாக சாசமதமாக உறுதி அளிக்கப்பட்டது அல்ல. அப்படி என்றால் நாடுகளிலே ஆட்சி மாற்றங்கள் இருக்க முடியாது. இந்திய விடுதலைக்கு போராடிய நேரு குடும்பத்தைச் சேர்ந்த இந்திரா காந்தியை இந்திய மக்கள் 77 தூக்கி எறிந்தார். விடுதலைக்கு போராடிய காங்கிரஸ் கட்சியை எங்கள் தமிழ்நாட்டு உடன்பரப்புகள் 67 தூக்கி எறிந்தார்கள். உலகத்தின் ஜனநாயக நாடுகளிலே ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கிட்டத்தட்ட 35 மேலாக தொடர்ந்து ஆட்சி நடாத்தியது என்கிற வரலாற்றுக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கத்தை இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்திலே அந்த மக்கள் என்றைக்கோ தூக்கி எறிந்து விட்டார்கள். அதுதான் ஜனநாயகம். ஆனால் இங்கே சொல்கிறார்கள், நாங்கள் ஒற்றுமையாக போக வேண்டும், ஒற்றுமையாக அனுப்புங்கள் என்று. எது ஒற்றுமை? நேற்று டான் டிவியிலே பவனியாவிலே ஒரு கருத்தரங்கு இது போல நடந்து கொண்டிருக்கிறார். நான் இன்னும் வேறு பலர் பேச வேண்டும். இன்னும் 3 அல்லது 4 நிமிடங்களிலே என்னுடைய பேச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். பவனியாவிலே அந்த கருத்தரங்கிலே தம்பி செல்வம் அடைக்கலநாதன் தெலோ இயக்கத்தின் தலைவர் வந்திருக்கிறார். அருகிலே மைக்கை பிடித்தபடி ஒரு இளைஞர், அங்கே வேட்பாளர் மயூரன் என்ற இளைஞர், அவர் பேசுகிறார். சுமந்திரனை பற்றி பேசுகிறார். சுமந்திரனுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சுமந்திரன் அந்த இந்த விவகாரங்களிலே வாய் திறக்க கூடாது என்று அவர் பேசுகிறார். அடுத்து பேசுகிறார் தம்பி வினோ நோகராதலிங்கம், முன்னாள் வவனியா பாராளுமன்ற உறுப்பினர், டெலோ இயக்கத்தை சேர்ந்தவர். என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார்? மதிப்பிற்குரிய விக்னேஸ்வரன் அவர்களை குறிப்பிட்டு, விக்னேஸ்வரன் ஐயா என்று குறிப்பிட்ட பிறகு சம்பந்தனையும் குறிப்பிட்டு, இருவரையும் ஐயாக்கள் என்று குறிப்பிட்டு, விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு மாத்திரமல்ல சம்பந்தன் ஐயாவுக்கும் வயதாகிவிட்டது என்று குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார், சம்பந்தன் ஐயா வேண்டுமானால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக நீடிக்க முடியாது. எங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் தலைமையை மாற்றுவோம் என்று அவர் சொன்னார். நேற்று தினம் டான் டிவி செய்தியிலே, இரவு செய்தியிலே இது உலகம் அறிய ஒளிபரப்பப்பட்டது. வயது என்பது ஒரு தடையல்ல. சம்பந்தன் அவர்களுக்கு 87 என்பதை நாங்கள் பிரச்சனையாக்கியது இல்லை. ஏனெனில் மொரார்ஜி தேசாய் இந்திய நாட்டின் பிரதமராக வந்த பொழுது அவருக்கு 81. மகாதீர் முகமது மீண்டும் மலேசியாவின் பிரதமராக எதிர்கட்சிகளால் வலிந்து வரவழைக்கப்பட்டு களத்தில் இறங்கிய பொழுது 94. என் அருகில் இருக்கும் 80 இளைஞன் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கும் அரசியலிலே ஒரு துடிப்போடும் துணிவோடும் செயலாற்றக்கூடியவர். நான் நம்புகிறேன் என்னுடைய ஆரோக்கியத்தை விட, அவரை விட 10 இளைஞனால் வயது குறைந்த என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட அவருடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். வயது ஒரு தடை அல்ல. ஆனால் வினோ நோகராதலிங்கம் திரு சம்பந்தன் அவர்களை அவமானப்படுத்துகிற விதத்திலே நாங்கள் எல்லாம் ஒருபொழுதும் இந்த சூழ்நிலையிலும் குறிப்பிட்டிராத ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி சம்பந்தன் வேண்டுமானால் தேர்தலில் போட்டியிடலாம் சம்பந்தன் ஐயா, ஆனால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமை தாங்க முடியாது என்று அவருடைய வயதை சொல்லுகிற அளவுக்கு அங்கே ஒற்றுமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே நண்பர் சரவணபன் அவர்களை பற்றி எந்த அளவுக்கு கூட்டமைப்பில் உள்ள ஒரு சிலர் திட்டமிட்டு அவருக்கு நியமனம் மறுப்பதற்கு செயற்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல நண்பர் சரவணபன் அவர்களால் நடத்தப்படுகிற உதயன் பத்திரிகை திரு சுமந்திரன் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சித்து வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்படித்தான் ஒற்றுமை அங்கே இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கிறது. முதலிலே ஒற்றுமையை பற்றி பேசுவதற்கு தங்களுக்கு என்ன தகுதி என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் மனச்சாட்சியை தட்டி பார்க்க வேண்டும். அவர்களை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எதிர்காலம் உங்களுக்குரியது. நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட முடியாது. இடநடுவில் கைவிட்டு ஒதுங்க முடியாது. தொடர்ந்து சென்றாக வேண்டும். இந்த மண் எங்களுக்குரியது.
நாங்கள் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டவர்கள். நாங்கள் இன்றைக்கு மீன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இந்த மீன் சின்னத்தை தாங்கி வந்த பாண்டியன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தான். 1255 இலங்கையை பிடித்தது மாத்திரமல்ல, திருகோணமலையிலே கோணேஸ்வர் மலையிலே மீன் சின்னத்தை பொறித்தார். இரண்டு மீன்கள் அந்த கோணேஸ்வர் குன்றிலே ஆங்கிலேயர் அதை பிடித்த பிறகு ஃபோர்ட் ஃபிரெட்ரிக் அங்கே கட்டப்பட்டது. அதனுடைய நுழைவாயலிலே இந்த ரெண்டு மீன் சின்னங்களையும் கருங்கல்லிருந்து பேர்த்தெடுத்து வந்து பதித்திருந்தார்கள். சமீபத்திலே நான் அங்கே சென்ற பொழுது அந்த மீன் சின்னங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. கருப்பு பெயிண்ட் அடித்து மீன் சின்னங்களை மறைக்கும் அளவுக்கு இரண்டு பக்கமும் கருப்பு வர்ணம் தீட்டி அதை மறைத்திருக்கிறார்கள். திரு சம்பந்தருக்கு இது தெரியுமா என்றுதான் இரண்டு தினங்களுக்கு முன்னர் திருகோணமலையிலே நடத்திய பத்திரிகை மாநாட்டிலே நான் கேட்டேன். எங்களுக்கு செயற்படுகிற தலைவர்கள் வேண்டும், துடிப்புள்ள தலைவர்கள் வேண்டும். மாற்றானின் மாளிகையிலே உறங்குகிற தலைவர்கள் அல்ல, மாற்றானின் மாளிகையிலே தொடர்ந்து வாழ்கின்ற தலைவர்கள் அல்ல, மானமுள்ள தலைவர்கள் வேண்டும். ஏனெனில் தமிழினம் மானமுள்ள இனம், அடலர்களை பெற்ற இனம். இந்த மண்ணில்தான் ஒரு வீர வரலாற்றை எங்கள் இளைஞர்கள் எழுத முயன்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்கள் ஞாபக சக்தியை நாங்கள் தீட்டி பார்க்க வேண்டும். ஆகவே ஒரே குறிக்கோளுடன், ஒரே இலட்சியத்துடன், ஒற்றுமையாக. ஒற்றுமை என்பது மக்களின் ஒற்றுமை, அரசியல்வாதிகளுடைய ஒற்றுமை அல்ல. மக்கள் ஒற்றுமைப்பட்டால் ஒற்றுமைப்பட்ட தலைமை வரும். அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இலங்கை தீவு எடுத்து பாருங்கள். 1956 ஐக்கிய தேசிய கட்சியை தூக்கி எறிந்து பண்டாரநாயக தலைமையிலே ஆட்சி அமையவில்லையா? 65 ஸ்ரீமா பண்டாரநாயகாவை தூக்கி எறிந்து டட்லி சேனநாயக தலைமையிலே மீண்டும் ஒரு ஆட்சி வரவில்லையா? 70 மீண்டும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா மாபெரும் வெற்றி பெற்று வரவில்லையா? 77 இலங்கை காணாத வரலாற்று வெற்றியை 168 பேர்கள் கொண்டு பாராளுமன்றத்திலே 141 பேர்களை பெற்று ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக இருந்த J.R. ஜெயவர்தன வரலாறு படைக்கவில்லையா? அது சிங்கள தேசம். ஆனால் நாங்கள் இங்கே மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைத்து அனுப்பிய தலைவர்கள், மீண்டும் மீண்டும் விசுவாசமாக மனப்பூர்வமாக நம்பி அனுப்பிய தலைவர்கள் எங்களுக்கு துரோகம் அழைத்திருக்கிறார்கள். சிங்கள அதிகார போட்டிக்குள்ளே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். பேரம் பேசுகிற அரசியலுக்கு போய் இன்று அவர்கள் சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீங்களும் நாங்களும் அனுமதிக்க முடியாது என்பதை நீங்கள் திட்டவட்டமாக சொல்ல வேண்டும். இங்கே விருப்பிலக்கங்களுக்கு போட்டி கிடையாது. எங்கள் அணியிலே மீன் வெல்ல வேண்டும், எங்கள் அணி வெல்ல வேண்டும். திரு விக்னேஷன் அவர்கள் கட்டாயமாக தெரிவாக வேண்டும். இதற்கு அப்பாலே யார் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இதை நான் ஏற்கனவே என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த அணியிலே குழி பறிக்கிறார்கள், கூட்டு சேர்கிறார்கள். நண்பர் தம்பி சுமந்திரனும் நண்பர் ஸ்ரீதரனும் இன்றைக்கு எதற்காக சேர்ந்திருக்கிறார்கள்? எனக்கு விழுகிற வாக்குக்கு அடுத்த வாக்கை நான் உனக்கு தருகிறேன். உனக்கு ஒரு வாக்கு விழுந்தால் அதில் உள்ள இரண்டாவது வாக்கு எனக்கு தான். ஆகவே அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இன்றைக்கு கூட்டமைப்பு தலைகளாக நின்றாலும் 3 ஆசனங்களை பெறுவதே கேள்விக்குறி. 3 ஆசனங்களுக்கு மேல் போக முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த 3 ஆசனங்களை அவர்களுக்கு கொடுப்பதா மறுப்பதா என்பது மக்கள், நாங்களும் அல்ல கூட்டமைப்பும் அல்ல. ஆனால் இந்த நிலைமை இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டும் இன்றைக்கு சுமந்திரனும் ஸ்ரீதரனும் கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் யாருக்கு குளிப்பளிப்பதற்கு? மாவை சேனாதராஜா, நண்பர் சேனாதராஜாவுக்கு குளிப்பளிப்பதற்கா? என் அன்புக்குரிய அண்ணன் சித்தார்த்தனுக்கு குளிப்பளிப்பதற்கா? அல்லது நண்பர் சரவணனுக்கு குளிப்பளிப்பதற்கா? பாராளுமன்றத்திற்கு போக போற விரல் விட்டு எண்ணக்கூடிய யாழ்ப்பாணத்திலிருந்து போக போற 2 அல்லது 3 MPக்களிலே தாங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று அவர்கள் கருதுகிறார்களா? இதுதானா ஒற்றுமை நண்பர்களே? எனக்கு வாக்களி என்று கேட்பது வேறு விடியம், எங்கள் அணியின் தலைவனுக்கு வாக்களி என்று கேட்பது வேறு விடியம். ஸ்ரீதரனோ சுமந்திரனோ ஒரு வாக்கை நண்பர் சேனாதராஜாவுக்கு கேட்டிருந்தார், அதை என்னால் புரிந்து கொண்டிருக்க முடியும். அது அல்ல, சுமந்திர சுமாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று தம்பி ஸ்ரீ கதை விடுகிறார். இதுதான் அவர்களுடைய அரசியல், நாற்காலி அரசியல், கேடுகட்ட அரசியல். இதற்கு நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். அண்ணன் அமிர்தலிங்கம் ஜூலியஸ் சீசரை போல, ரோமாபுரியின் ஜூலியஸ் சீசரை போல நடை போட்ட அந்த வீர மண்ணில் நின்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி உங்களை இன்று அரை கூவி அழைக்கிறது. ஒரு புதிய வரலாற்றை படைக்க எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு சிங்கள தேசத்திற்கு துணிந்திருக்கிற தமிழகத்தின் சார்பிலே ஓர் விடுதலை செய்தியை சொல்ல உங்கள் வாக்குரிமையை நீங்கள்
விவகத்தோடு துணிவோடு பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் அரசியல் வழியிலே போரிடுவோம், இறுதி வழியிலே போரிடுவோம். எங்களிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, எங்களுடைய உயிர்களை தவிர. மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய உயிர்களை தவிர. நன்றி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே.